வணக்கம். ஒரு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு ஒரு வைத்தியம் போது, எதையாவது ஆகாத பொருள்களை, மாங்காயோ இந்த வேர்க்கடலையோ இந்த மற்றபடி மட்டனோ கோழிக்கறியோ ஏதாவது சாப்பிட்டா ஒரு பிள்ளைகளுக்கு ஒத்துக்காது. அந்த ஒத்துக்கிறாத எது சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும், ரெண்டு வெத்தலையில் ஓமத்தை வச்சு அதை மடித்து அந்த தாய்மாரை சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைக்கு காது மூக்கு இதெல்லாம் ஊதி விட்டுட்டா அந்த பிள்ளையெல்லாம் பாதிக்காது. அதுக்கு மேலே மந்தம் வைத்தால போச்சுன்னா தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதுலேயே சில பிள்ளைகளுக்கு சரியாயிடும். இப்படி நான் பிள்ளைகளை தூக்கிட்டு வருவாங்க என்கிட்ட காமிக்க, நான் குழந்தை வைத்தியன்னு சொல்லுவேன். அதனால் வந்து காமிச்சு ஒரு துண்ணர் எடுத்து வைத்தல தடவி விட்டேன்னா அந்த பிள்ளைகளுக்கு சரியாயிடும். அப்போ கேட்பேன், தண்ணிக்கு எங்கள் வீட்டு வழியே தான் போவாங்க, கேட்பேன், அம்மா பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்பேன். சரியாயிடுச்சுமா நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு நான் காசு எதுவும் கொடுப்பாங்க, நான் வாங்க மாட்டேன். அதெல்லாம் குழந்தை வைத்தியத்துக்கு செய்கிறதுக்கு நான் வாங்கவே மாட்டேன். அதனால் நானும் ஒரு தெய்வ நம்பிக்கையை வச்சுட்டேன், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், அதை வச்சு அதுகளுக்கு சௌரியமாயிடும். அப்போ தேவையாருன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படி தான் நான் வைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும். அவ்வளோதான், வணக்கம்.